வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. இலங்கையில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் இருப்பதைப் போன்றே மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிற்கான தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என இலங்கை ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் தொடர் தொடங்குவதற்கு 5 வாரங்களுக்கு முன்னதாக அவசர நிலை அறிவிப்பு திருப்பி பெறப்படும் என ஜப்பான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் ஜூலை 11ஆம் தேதி வரை சில பகுதிகளில் கட்டுப்பாடுகள் நிலவும் எனவும், பெரிய நிகழ்ச்சிகளில் பார்வையாளர்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதால் ஜப்பானின் தலைநகரான டோக்கியோ மற்றும் பிற பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அவசர நிலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு அடைந்தோரின் எண்ணிக்கை 11.81 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து 16.26 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 38.57 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1.16 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் 82,500க்கும் அதிகமானோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை, மோதல் என இரண்டிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் தெரிவித்துள்ளார். தலைநகர் பியோங்யாங்கில் நடைபெற்ற ஆளும் தொழிலாளர் கட்சி மத்திய குழுவில் வாஷிங்டனுடனான எதிர்கால திட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கொரிய மத்திய செய்தி நிறுவனமான KCNA வெளியிட்டுள்ள செய்தியில், வாஷிங்டனுடனான உறவுகளுக்கான தனது மூலோபாயத்தினையும் புதிதாக உருவான அமெரிக்க நிர்வாகத்தின் கொள்கை போக்கையும் கிம் கோடிட்டு காட்டினார். மேலும் உரையாடல் மற்றும் மோதல் ஆகிய இரண்டிற்கும் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அல்லாதவர்களுக்கு இந்த மாத இறுதியில் ஜெர்மனி தனது எல்லைகளை மீண்டும் திறக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜூன் 25ஆம் தேதி தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாதவர்கள் சுற்றுலா அல்லது பல்கலைக்கழகத்தின் படிப்பது போன்ற எந்த காரணத்திற்காகவும் ஜெர்மனியில் நுழையலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது விதிவிலக்கான காரணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் பயணிகள் வருவதற்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்பே ஐரோப்பிய மருந்துகள் முகவரத்தின் ஒப்புதல் அளித்த தடுப்பூசி மூலம் தடுப்பூசி போட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்கள பணியாளர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டத்தை காணொலி வாயிலாக ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட மோடி, நாடு முழுவதும் 100,000 முன்கள பணியாளர்களை தயார்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். பாடத்திட்டத்தை நிபுணர்கள் வடிவமைத்துள்ளார்கள். இந்த 2 அல்லது 3 மாதங்களில் நிறைவு பெறுவதுடன் கோவிட்டை எதிர்த்து போராட பயிற்சி அளிக்கப்படும். 1,500 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை அமைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதேவேளை அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது எனவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இத்துடன் வணக்கம் லண்டனில் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தினை நாடுங்கள். மேலும் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.